அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ மகா காளியோட தாந்திரிய உபாசனை ரகசியங்கள் பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்ம தெய்வங்களை உபாசனை பண்ணும்போது, நம்ம மாந்திரிகத்து மூலமா பண்ணும்போது, அதற்கு நமக்கு நேர காலங்கள் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிகத்தை பயன்படுத்துவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக சாஸ்திரம் அப்படின்னு பெயர் இருக்கு. தாந்திரிகம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தந்திரத்தை பயன்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த தந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சித்தியாகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அந்த மாதிரி எதுவுமே பெருசாக பண்ண வேண்டியது எதுவுமே இருக்காது. அந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணால் போதும். இந்த பூஜை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் பிரபஞ்ச தியானத்தை பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு முன்பதிவில் பிரபஞ்ச தியானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு அதே போல பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுல சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த காளியை நீங்க உபாசனை பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, காளி அன்னையோட அருள் உங்களுக்கு கிடைச்சி உங்க வாழ்க்கையில மென்மேலும் முன்னேற்றம் உங்களுக்கு அடைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். யாராவது உங்களுக்கு உங்களோட சொத்துக்களை அபகரிக்க நினைச்சாலும் அவங்க கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கும். அடுத்தது உங்க உடல்நிலையில வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். நம்ம உடம்புல இருக்க ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தாலுமே அதையும் போக்கக்கூடிய சக்தி இந்த காளிக்கு இருக்கு. அதுக்கடுத்து காரிய தடை. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்றீங்கனாலும் அந்த வேலை தடைபட்டு போகும். இல்லை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதை அத்தனையுமே சரி பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த பூஜையில இருக்கு. அடுத்தது நம் பொருளாதாரம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு தடைக்கல்லாகவே இருக்கும். அவங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அந்த பொருளாதார தடைக்கல்லோட பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்க்கறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை நீங்கள் பார்த்தோடனே அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனை வழங்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் லோக வசியமும் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரபஞ்ச தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். பிரபஞ்ச தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு மணி நேரம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அந்த பிரபஞ்ச தியானம் பண்ணும்போது நீங்கள் காளி அன்னையோட நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. அந்த நாமத்தை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சொன்ன பிறகு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து உங்களுக்கு வந்து இத்தனை நேரம் தான் சொல்லணும் அப்படிங்கிற கவுண்டிங் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லணும். இதோட சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, காளி வந்து நம்ம உடம்புல உள்ள காற்று சம்பந்தமாக இருக்கிறதா சொல்லி தந்திர சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நம்ம நம்மளோட காற்றை இந்த மந்திரத்தோட கலந்து நம்ம சொல்லும்போது இதுக்கு பயன்பட ஆரம்பிக்கும். இதை நீங்கள் பிரயோகிக்க பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுக்கு நீங்கள் வடக்கு பார்த்து உட்காரணும். வடக்கு பார்த்து உட்காந்தோன்னா உங்களோட முதுகு, உங்களோட கழுத்து, உங்களோட தலை இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கமா பாருங்க. உங்களோட கால் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் படக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மேட்டு மாதிரி விரித்து அதில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கராயை நம. இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மூச்சு காற்றை ரொம்ப மெதுவாக நீங்கள் இழுக்கணும். உங்கள் மூச்சு காற்றை இழுக்கும்போது அவசரப்படவே கூடாது. உங்களால் எவ்வளவு மூச்சு காற்றை அதிகப்படியாக இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகப்படியாக இழுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மூச்சு காற்றை கொண்டு வந்து உங்கள் வயிற்றில் நிறுத்தணும். உங்கள் நெஞ்சில் கிடையாது, உங்கள் வயிற்றில் உங்கள் மூச்சு காற்றை நிறுத்தணும். அப்போ வந்து உங்கள் வயிறு முன்னாடி எம்பி வர மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் ஓம் ஸ்ரீம் காரல்யை நம. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமும் ஸ்ரீமும் உங்களுக்கு பீச்ச மந்திரமாக உங்களுக்கு செயல்படுற மாதிரி உங்களுக்கு, காரல்யங்கிறது நமக்கு காளி அன்னையை குடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், நமங்கிறது நமக்கு குடிக்கிறதா இருக்கும். இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு உங்களால் உங்கள் உடம்புல உள்ள மூச்சு காற்று எவ்வளோ இருக்கோ அதை அத்தனையுமே உங்களோட வாயை குவிச்சு மெதுவாக வெளியிடணும். இப்போ நம்ம விசிலடிக்கிற வாய் எப்படிங்க, அந்த மாதிரி வாயை குமிச்சு மெதுவாக உங்களால் எவ்வளோ விடணும் அந்தளவுக்கு மெதுவாக காற்றை வெளியிடுங்க. திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணால் நல்லா காற்று இழுக்கணும், மந்திரம் சொல்லணும், மூச்சு வெளியிடணும். இதுக்கு வந்து இவ்வளோ கவுண்டிங் தான் மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து மேக்ஸிமுமே 12 கவுண்டிங்க்கு மேலே இழுக்க முடியாது, அவங்களோட மூச்சு காற்று தடைப்பட ஆரம்பிக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளாக நாளாக உங்களுக்கு அது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் பண்ணவே இப்போ நான் சொன்ன மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். இதை வந்து அனுபவமாக பண்ணி நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்களும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி.